ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் மட்டும்தான் வீட்டில் இருக்கேன். ஜே வந்து நாட்டுக்கோழி வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்காங்க. 5 மந்த்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இனிமேல் கொஞ்சம் நான்வெஜ் சாப்பிட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆக்சுவலாக நான்வெஜ் சாப்பிட்லாம் தான், ஆனால் கொஞ்சம் சூட கிளப்புற மாதிரியான சாப்பாடு வந்து சிக்கன், இந்த நாட்டுக்கோழி இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நமக்கு தான் 5 மாதம் ஆயிடுச்சு இல்லை, நாட்டுக்கோழி சாப்பிட்டு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு. சரி, இன்றைக்கி டேஸ்ட்டாவது பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஜேக்கிட்ட கேட்டு உடனே போய் வாங்க போயிட்டாங்க. அவங்க வர்றதுக்குள்ள எனக்கு ஒரு சில வேலை கொடுத்துட்டு போனாங்க. வெங்காயம் உரிக்கணும், வெள்ளப்பூடு உரிக்கணும், இஞ்சி தோல் எடுக்கணும், இதெல்லாம் சொல்லிட்டு போனாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் குளிச்சுட்டேன், இப்போ வந்து நான் வீடை ஃபுல்லாக கூட்ட போகிறேன். ஜே வர்றதுக்குள்ள ஒரு வேலையாக செஞ்சு வச்சிடலாம். என் கொண்டையை பார்த்து யாரும் சிரிக்காதீங்க, ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கழுத்தெல்லாம் வேர்த்து ஒழுகுது. 2 நாளாக பயங்கரமான வேலை, ஃபுல்லாக ஆயில் எல்லாருக்குமே ஸ்டாக் அனுப்பிக்கிட்டே இருந்தோமா. ஸோ 2 நாளாக சுத்தமாக எந்திரிக்கவே முடியலை, சிஸ்டம் முன்னாடி உட்கார்ந்தவ தான், ஃபுல் அண்ட் ஃபுல் சிஸ்டம்லேயே தான் வேலை போயிட்டே இருந்தது. இன்றைக்கி நானும் ஜெய் ரொம்ப ஃப்ரீ, ஸோ நல்லா எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இருக்கோம். அச்சச்சோ, ஜெய் வந்துட்டாங்க, வந்துட்டீங்க. ஏன் அடையப்பா, போகிறப்ப என்ன சொல்லிட்டு போனீங்க? எஸ்கேப்பு, எஸ்கேப்புன்னு சொல்லிட்டு போனீங்க. கேட்கல ஜே, அடைய போட்டீங்க ஜே. நான் என்னென்னமோ வேலை செய்யணும்னு நினச்சேன் ஜே, கடைசி எதுவுமே செய்ய முடியலை ஜே. நீங்கள் அதுக்குள்ளே வந்துட்டீங்க. இல்லை, நீங்கள் செய்யணும்னு நான் சொல்ல வரல, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன் ஜே, அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க. நான் குளிப்பேன். கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா பயங்கர டயர்ட் ஆயிடுது, அதனால நான் இப்போவே குளிச்சுட்டேன். ஸோ உண்மையிலே தேனிலே இப்படி வெயில் அடிக்குதுன்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி, இந்த கோயம், இது அது என்ன சென்னை, இந்த மாதிரி கடல் ஏரியாலெல்லாம் பயங்கரமாக இருக்கும் ஜே. ஓகே, நாங்கள் உங்ககிட்ட ஒன்று காட்டலை, நாங்கள் புதுசாக ஒன்று வாங்கியிருக்கோம் எங்கள் வீட்டுக்கு. ஸோ அதில் உங்ககிட்ட இப்போ காட்டிடுறேன். புதுசாக நம்ம வீட்டுக்காக நம்ம பிசி ஃபுல்லாக செட்டோடு வாங்கிட்டோம். இது எதுக்காக அப்படின்னா, நமக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கா, ஒரே ஒரு லேப்டாப்பை வச்சு ஒன்றுமே பண்ண முடியலை. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து புதுசாக சிஸ்டம் வாங்கியாச்சு. இந்த சிஸ்டம் ஃபுல்லாக நான் தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஜே வந்து சும்மா ஆர்டர் போட மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, மற்றபடி ஃபுல்லாக நான் தான் ஆக்குபை பண்ணியிருக்கேன். அப்புறமா யூபிஎஸ் ஒன்று வாங்கியிருக்கோம், ஏன்னா சிஸ்டம் அப்பப்போ சடன் ஆகிடுச்சுன்னா எல்லா டேட்டாவும் எரேஸ் ஆயிரும்ல, அதனால். ஸோ இதை எப்போ வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா, வாங்கி 2 நாள் ஆகுது, வாங்கிட்டு வந்து அடுத்த நிமிஷமே சரியான உழைப்பு இதுக்கு. காலையில 10 மணிக்கு ஆன் பண்ணி 1 மணி வரைக்கும் நான் ஆர்டர் எடுத்துட்டு இருந்தேன். 1 மணிக்கு அப்புறமா எனக்கு பயங்கரமா தூக்கம் வந்துருச்சு, நான் போய் தூங்கிட்டேன். அப்புறம் 1 மணிலிருந்து ஜே நைட்டு 11 மணி வரைக்கும் ஆர்டர் போட்டுட்டே இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு எங்களுக்கு மட்டும் ரெஸ்ட் கிடையாது, சிஸ்டமுக்கு சேர்த்துதான் இன்னைக்கு ரெஸ்ட். நல்லா சாப்பிடலாம் ஃபர்ஸ்ட். ஒண்ணுமே செய்யல ஜே. நான் அப்படிதான் செய்யலாம் நினைச்சேன், சரி போய் குளிச்சுட்டு வருவோம்னு பார்த்தேன், அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. உங்களோட இதே தொல்லை, இப்ப பார்த்தாலும் தோசை வரல, தோசை வரல. கடையில வாங்குற மாவு தோசையே வர மாட்டேங்குது, ஏன்னா நாங்கள் வந்து பேன், நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ண மாட்டோம். அங்கே வரணும், இதுலேயும் வரணும் போட்டு வளாண்டு வச்சிருக்கேன். இதை பூரா சுத்தம் பண்ணிட்டு அடுத்து சமைக்க ஆரம்பிச்சிருவோம். உன்னை என்ன பண்ண சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உன்னை வெங்காயம் ஜே, ப்ளீஸ் ஜே, மாதுளம் பழம் கெட்டு போயிரு, சீக்கிரமா சாப்பிடணும் ஜே. அப்ப உனக்கு லேட்டாவே பழம் கிடைக்கும், பரவாயில்லையா? நான் இதை சாப்பிட்டேன்னா இன்னும் ஒரு 2 மணி நேரத்துக்கு எனக்கு பசிக்காது, அதுக்குள்ளே நீங்கள் சமைச்சிட மாட்டீங்களா? ஓகே, கமகமனு நல்ல வாசமாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம குழம்பு ஓப்பன் பண்ணி சாப்பிட்ருவோம். கரெக்டாக 1:30 எங்கள் ஜி சாப்பாடு கொடுத்துட்டாங்க. ஆமாம், அதுக்கு மேலே தான் நீ தாங்க மாட்டேங்க. ஆமாம் ஜே, 1:30 இப்படிலாம் தூக்கம் வருது. மொதல் 3 மாதம் வந்து 12 மணிக்கு தூக்கம் வந்துச்சு, அப்புறம் 1 மணி ஆச்சு, இப்போ 1:30 ஆயிடுச்சு, அப்படியே ஸ்டாப் ஆயிரும் போல. பா, குழம்பு செம்ம வாசம்ப்பா, நல்லா திக்காக வச்சுருக்கீங்க ஜே. சாப்பிட்டேஸ்ட் சொல்லு. எனக்கு ரொம்ப உருது ஜே. இந்த வீடியோவை கொஞ்ச நாள் கழிச்சு நானே பார்த்தேன், எனக்கு நாக்கு உருஞ்சே. சாப்பாடை எடுக்கிறதுக்கு முன்னாடியே நாக்குல இருந்து தண்ணியா வருது. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஒரு மாதிரி மைல்டு டேஸ்ட்ல, உரப்பு இல்லாம ரொம்ப சூப்பரா இருக்கு, கரெக்டா இருக்கு.
ரொம்ப சீக்கிரமா வச்ச மாதிரி இருக்கே. அவ்வளவுதான். நாங்க நீங்க ஒரு வயசாகும். நல்லா இருக்கா? நல்லா வெந்திருக்கு மீனா. கோழி நல்லா வெந்துருச்சு, சூப்பரா இருக்கு. நீங்க தட்டுல போட்டு சாப்பிடுங்க ஜி, நல்லா இருக்குல்ல. ஓகே வாங்க, உங்களுக்கு சாப்பாடு வைக்கிறேன். சாப்பிட்டு என்ன மீனா, இன்னுமா கிளம்பிக்கிட்டு இருக்க? எவ்வளோ நேரம் ஆச்சு? இப்போ நானும் ஜெய் வந்து என்னோட பர்த்டேக்கு பர்ச்சேஸ்க்காக போயிட்டு இருக்கோம். ஏற்கனவே டிலே ஆயிடுச்சு, 9 மணிக்கெலாம் தேனிக்குள்ள கடையெல்லாம் அடைச்சிருவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம போய் வாங்கிட்டு வரணும். ஒன்றும் இல்லை, கம்மல் வளையல், அப்புறம் வந்து இயரிங் செட்டு. அதான் கம்மல் வளையல், அப்புறம் ஏதாவது ஒரு ஆரம் மாதிரி போடுறதுக்காக வாங்கலாம். பர்த்டே ட்ரெஸ் தானே? பர்த்டே ட்ரெஸ்ஸும் எல்லோ கலர், அதனால இந்த ட்ரெஸ் நான் எடுத்துட்டு போய் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு போறேன். அப்படி மேட்சிங் மேட்சிங்கே பார்த்து வாங்கிட்டு வரலாம்ல. தெரியாதுடாடி. வாங்க வாங்க, நீங்க போய் காரை ஸ்டார்ட் பண்ணுங்க. கார் இல்ல, பைக். ரொம்ப நாள் ஆச்சு நானும் ஜெய் இந்த மாதிரி பைக்ல போய். ஜெய் ஆனந்தத்து கிட்ட நிப்பாட்டுங்க, லிப்ஸ்டிக் வாங்கணும். நான் இன்றைக்கி தான் வந்து 5வது மாதத்தில் மொத நான் வந்து கண்ணாடி வளையல் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி கல்யாண வளையல் வந்து கோல்டு, நல்ல ரிச் கோல்டு இருக்குல்ல, இந்த மாதிரி போடணும்னு தான் ஆசை. எங்கள் ஜெயக்கிட்ட வந்து கல்யாணம் ஆகும்போது நான் வந்து கேட்டேன், அப்போ நம்ம வந்து கூட போகக்கூடாதுல்ல ஜெய், எனக்கு நல்ல கோல்டாக இருக்கிற மாதிரி வாங்கிட்டு வாங்க கல்யாண வளையல் அப்படின்னு சொன்னேன். எங்கள் ஜெய் வந்து கேட்காம சும்மா சாதாரண கல்யாண வளையல் இருக்கும்ல, இந்த பாட்டிங்கெல்லாம் போடுவாங்களா, அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி கடையில் போய் பார்க்கும்போது இது இருந்துச்சா, எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. அப்படியே வந்து எங்க ஜெய் வாங்கி கொடுத்துட்டாங்க. எனக்கு முத முத வளையல் போட்டு விட்டது யாரு அப்படின்னா அந்த கடக்கார அக்கா தான். அவங்க சொன்னாங்க, கொடுப்ப நானே போட்டு விடுறேன் அப்படின்னாங்க. அதுக்காக நீங்க ஃபங்க்ஷன் பண்ணாம இருப்பீங்களா? அந்த அக்கா வந்து கொடுப்ப நானே போட்டு விடுறாங்களா, சரி ஆசையா கேக்குறவங்களே வேணாம்னு சொல்லக்கூடாதுன்ட்டு அந்த அக்காவே போட்டு விட்டாங்க. நல்லா இருக்கு, சந்தோஷமா. ஒரு சில இது நான் வாங்கிட்டு வந்ததெல்லாம் உங்ககிட்ட காட்டுறேன். இன்னைக்கு நான் வித்தியாச வித்தியாசமா நிறைய இயரிங்ஸ் வாங்கிட்டு வந்தேன். இது ஒன்று வாங்கியிருக்கேன்னா, இது வந்து நல்ல ஒரு சில்வர் கோல்டு கலர்ல இருக்கு. சில்வர் கலர்ல நல்லா ஃபுல்லாவே கல்லு கிடைக்கும், நம்ம போறப்பவே வாங்கினாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறமா இந்த ஜிமிக்கு வந்து எங்க ஜெயதா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. இது வந்து இந்த மாதிரி எங்க ஜெயக்கு பெருசு பெருசா போட்டா ரொம்ப பிடிக்கும். ஸோ இது ஒன்று வாங்கியிருக்கேன். அப்புறமா இதுவும் வந்து ஜெயதா வாங்கி கொடுத்தாங்க, என்னன்னு தெரியல, இது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா. ஸோ இது ஒன்று வாங்கினேன். இது வந்து சும்மா வீட்டுக்கு எங்கேயாவது சும்மா போறப்ப போடணும்னா போட்டுக்கலாம்ல. ஸோ மொத்தம் வந்து 5 செட்டு வாங்கியிருக்கேன். ஆறு செட்டு கம்மல் வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாமே வந்து ரேட் அதிகம்தான், எல்லாமே 150 ரூபா, 120 ரூபா அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறமா இந்த வளையல் ஒன்று வாங்கினேன். வளையல் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து கோல்டு கலரில் தான் இருக்கும். இது வந்து இப்போ நியூ டிசைன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு, அதனால் வளையல் வாங்கினேன். இந்த வளையல் வந்து 160 ரூபான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து வீடியோ போடுறதுக்காக ஒரு சும்மா ஒரு லிப்ஸ்டிக் வச்சுட்டு போகலாம், அந்த லிப்ஸ்டிக் தீந்து போச்சு, அதனால டாஸ்லரில் ஒரு லிப்ஸ்டிக் வாங்கிட்டு வந்தேன். அப்புறமா இந்த இது இந்த ஸ்டோன் கிளிப் வந்து எவ்வளவுன்னா 65 ரூபா. எல்லாமே ஃபேன்சி ஸ்டோரில் போனாலே இப்போலாம் எல்லாமே ரேட் அதிகமாக தான் வச்சுட்டு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அவ்வளோதான், இன்றைக்கி ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்தோம், நாங்கள் நல்லா தூங்கி எழுந்திரிச்சோம். அடுத்து 1 வீக் ஃபுல்லாக நமக்கு நிறைய வேலை இருக்குது, அப்படியே வேலையெல்லாம் போயிட்டே இருக்கும். உங்களை நாங்கள் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறோம். அடுத்த சூப்பர் சூப்பர் வீடியோலாம் நம்ம சேனலில் போட போகிறோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். டேக் கேர், பாய்.